நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு சனீஸ்வரர் கதையோடு வந்திருக்கேன். கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சனி பகவான் சூரிய தேவனோட மூன்றாவது புதல்வன், அதாவது அவரோட மனைவி உஷாதேவி. உஷாதேவி வந்து சூரியனோட வெப்பம் தாங்க முடியாமல் சிவனை நோக்கி தவம் இருக்கிறதுக்காக தன்னுடைய நிழல்லிருந்து சாயாதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணை உருவாக்கி அவரோட குழந்தைகள், அந்த அம்மாவோட குழந்தைகள் யாருன்னா யமன் யமுனை, இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களோட குழந்தைங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்க சொல்லி, சூரிய தேவனையும் பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க தவம் செய்ய போயிட்டாங்க. அந்த தவம் செஞ்ச கேப்பில் சாயாதேவிக்கு பிறந்த குழந்தை தான் சனி பகவான். சனியை ஆரம்பத்திலிருந்தே கருப்பு நிறத்தில் இருந்ததால் அவருக்கு பிடிக்கல. சனி ஏன் கருப்பாக பிறந்தார் சூரியனுக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாயாதேவி நிழல் இல்லையா, நிழலோட நிறம் கருப்பு, அதனால் சனி பகவான் கருப்பாக பிறந்ததால் அவரை பிடிக்காமல் போயிடுச்சு. அதே போல் யமனோட அன்பும் அவருக்கு, தமையனோட அன்பும் கிடைக்காத போயிடுச்சு, அப்பாவோட அன்பும் கிடைக்கல. நாளடைவில் அவருக்கு சூரிய பகவான் மேலே ரொம்ப வெறுப்பு வந்துடுச்சு. அப்பா வந்து எப்பயுமே நம்மக்கிட்ட வல்கராக தான் நடந்துக்கிறாரு, நம்மக்கிட்ட அஃபெக்ஷனாகவே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவர் காசிக்கு போய் சிவனை பிரதிஷ்டை பண்ணி அங்கே சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தார். அவரோட தவத்துக்கு மிச்சி சிவபெருமான் நேரில் வந்து, உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு கேட்டப்ப, நவகிரகங்களை உருவாக்கி அதில் நான் தான் முதன்மையானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் யாரையாவது ஒருத்தரை பிடிக்கிறேன்னா அவங்க செய்கிற பாவங்களுக்கும் நான் காரணமாக இருக்கணும், அவங்க செய்கிற புண்ணியங்கள் அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னாலும் அதுக்கும் நான் தான் முழு முக்கியமான காரணமாக இருக்கணும்னு சொல்லி சிவன்கிட்ட கேட்டதால் சிவன் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. அந்த வரத்தை கொடுத்ததுக்கப்புறம் சிவன் தலையிலே கை வச்சாருங்க. அதாவது சிவனுக்கு 7.5 பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி சிவனுக்கு போய் தெரிவிக்கிறாரு. நான் உங்களை பிடிச்சே ஆகணுட்டு, இல்லை என்னை உன்னால் பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையோட கழுத்தில் இருந்த அட்டிகையில் போய் அவர் ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஒளிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் இவர் சிவனோட மந்திரங்களை சொல்லிக்கிட்டு அங்கேயே உக்காந்துட்டாரு. சனீஸ்வரன் கிளம்புற வரைக்கும் அவர் அந்த அட்டிகையை விட்டு வெளியே வரல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்ததும் சிவன் சனீஸ்வரன்கிட்ட, நான் சனி பகவான்கிட்ட பார்த்தியா, நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு சனி பகவான் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்களை நான் 7.5 வருஷம் குடிக்கணும், ஆனால் நீங்கள் 7.5 நாளிகை அட்டிகையில் இருந்ததால் அது கணக்கு சரியாக போயிடுச்சு, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுமே சனி பகவானை பார்த்து ஈஸ்வரனே பயந்து போய் அவருக்கு ஈஸ்வர பட்டத்தை வழங்கினாரு. அதனால தான் அவர் சனீஸ்வரன் ஆனார். சனீஸ்வர பகவானை வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, அவர் வந்து சனி பிடிச்சாலே ஐயோ 7.5 சனி பிடிச்சிருச்சா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சா, அவ்வளோதான் நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு நாமலாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை, 7.5 சனி நடந்தாலும் சரி, அஷ்டம சனி நடந்தாலும் சரி, நீ நியாய வழியில் நடந்தால், தர்ம காரியங்களை செஞ்சுட்டு வந்தால், புண்ணிய காரியங்களை செஞ்சுட்டு வந்தாலே அவரோட பலன்கள் உனக்கு நன்மையாக தான் முடியும். அது 7.5 நடந்தாலும் சரி, அஷ்டம சனி நடந்தாலும் சரி, யாருக்கும் கெடுதல் நினைக்காதே அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட்டு. அடுத்த அவர் சிறந்த நியாயமான், சிறந்த நீதிமான். அவர் மாதிரி ஒரு எடை போட்டு ஒரு புண்ணியத்துக்கு கொடுக்குற பலனும் அதே மாதிரி பாவத்துக்கு கொடுக்குற தண்டனையும் அவர் மாதிரி யாராலையுமே கொடுக்க முடியாது. அதனால தான் சனியை போல் கொடுப்பாலும் இல்லை, சனியை போல் கெடுப்பாலும் இல்லைன்ற ஒரு பாயிண்ட்டு ஜாதகத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சனி பகவான் மட்டும் இல்லைங்க, நவ கிரகங்களுமே நாம் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் தான் பலன்களையும் பாவங்களையும் கொடுக்கறது. அதனால் நாம் எந்த ஒரு நொடியும் நவகிரகங்கள், அதாவது சனி பகவான் மெயினாக நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பயத்தோடு எல்லாரும் கடவுளை வணங்குங்க. எல்லாருக்கும் புண்ணிய காரியங்களே செய்யுங்க, எந்த ஒரு நொடியும் புண்ணியமாகவே நினைங்க, புண்ணிய காரியங்களே செய்யுங்க, நல்லதே நினைங்க. நல்லதே நினச்சிங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், சனி பகவான் எல்லாருக்கும் நன்மையே செய்வார். நான் பேசின சனீஸ்வரனை பற்றி பேசின விஷயம் பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் குட்டீஸ், பாய். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.